ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்க பெட்ஸ்லாம் இருந்தாலுமா டைனிவாஸ் பிரிடேட்டரி ஃபிஷ்னா என்ன? பேசிக்கலி இட் இஸ் எ கார்னிவோரஸ் ஃபிஷ். பிரிடேட்டரி ஃபிஷ்னா கார்னிவோரஸ் ஃபிஷ். ஹாய் கதி சார், பிரிடேட்டரி ஃபிஷ்னா என்ன? சேம், இட் இஸ் எ கார்னிவோரஸ். சரி, ஜோதிஸ் பிரிடேட்டரி ஃபிஷ்னா என்ன? மற்ற மீன்களை வேட்டையாடி வேட்டையாடி தன் உணவை உண்ணக்கூடிய ஃபிஷ் தான் பிரிடேட்டரி ஃபிஷ்ஷு. நல்லா பெருசாக வளரும், அது ஃபீட் பண்ணுறதே பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். பிரிடேட்டரி ஃபிஷ் லவர்ஸ் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம கூட ஜோதிஸ் இணைந்திருக்கிறாரு. ஜோதிஸ் சை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மதன் ஒரு பேர் இப்படி காட்டுவோமா? சரி வேணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேஷுவல் லாக், நம்ம ஏஜிஆர் அக்வாட்டிக்ஸ் அந்த கடையை ஒரு கேஷுவல் லாகாக எடுத்து போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துங்க. அந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவர் ஆன் ஃப்ரைஸை எப்படி பேக் பண்ணி ஷிப் பண்ணுறோம், பெங்களூருக்கு ஷிப் பண்ணோம், அந்த ப்ராசஸும் பதிவு செஞ்சுருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருந்து போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா, கொளத்தூரில் பார்க்குறதுக்கே கொஞ்சம் ரேரான பிரிடேட்டரி ஃபிஷ்ஷை ஷூட் பண்ணேன். அந்த வீடியோஸ் தான் இப்போ ஜோதிஸ்க்கு காட்டி, ஜோதிஸ் வாயிலேருந்து அந்த கருத்துக்களை. ஆக்சுவலி என்னென்னா, அந்த வீடியோவில் கஸ்டமருக்கு ஒரு ஏசியன் அரோனா பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அண்ணன் எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டேன், 15,000 ரூபான்னு ரேட் சொன்னாங்க. ரெட் டெயில் கோல்டுன்னு சொன்னாங்க அந்த வெரைட்டி. ஆப்வியஸாக அரவணான எடுத்துக்கிட்டாலே ஒரு ஒரு பெரிய பர்சனாலிட்டி இருக்கிற ரொம்ப அழகான ஒரு ஃபிஷ் தான். ஸோ இது எக்ஸ்பென்சிவ்னா தான் தெரியும், பட் அதுக்கே ஒரு அந்த கேரக்டர் வந்து நீங்கள் வாங்கி வளர்க்கும் போது தான் அது உங்களுக்கு தெரியும். ஸோ டெஃபினட்டாக ஒர்த். அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த அரவணாக்கு எப்படி பேக் பண்ணிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி அதோட சர்டிஃபிகேட்டையும் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த அரவணா வந்து மைக்ரோ சிப்பும் அதே சமயம் ஒரு சர்டிஃபிகேட்டோடையே வரும்னு சொல்கிறாங்க, 15,000 ரூபாய்க்கு. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் ஏசியன் அரோனா பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஏசியன் அரோனா ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபிஷ் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கே ஒரு பர்சனாலிட்டி வந்து வேறு எந்த மீனாலையும் அதை கொடுக்க முடியாது ஒரு ஓனருக்கு. ஸோ ஒரு நார்மல் ஹாபிஸ்ட்டாக ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கிறீங்கன்னா அதில் எந்த ஒரு யூஸுமே இல்லை. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு காம்படிஷனுக்கு கொண்டு போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஃபர்தராக அதை ப்ரீட் பண்ண போகிறீங்கன்னா டெஃபினட்டாக சர்டிஃபிகேட் இஸ் வர்த். ஆனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பெட்டாக வளர்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபைடு அரோனாவே இல்லை ஃப்ளவரானே வாங்குறது வந்து தட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மணின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா சர்டிஃபிகேட்னு நீங்கள் எடுக்கிறப்போ எக்ஸ்பென்சஸ் ரொம்பவே அதிகமாக போகும். ஏன்னா இப்போ நார்மலாக இப்போ சர்டிஃபைட் அரவணான்னு எடுக்கும்போது ஸ்டார்டிங்கே ஒரு 10K மேலே தான் போகும். டெஃபினட்டாக ஒரு ஹாபிஸ்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் நார்மலான ஒரு ஃபிஷ்ஷை வாங்கி வளர்க்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் வந்து அலிகேட்டர் கார். ஒரு ஹாஸ்டல்லையே பக்கெட்டில் வளர்த்த பக்கெட்லேயே அலிகேட்டர் காரை வளர்த்தவர் நம்ம ஜோதிஸ். அந்த அலிகேட்டர் காருக்கு சின்ன தவளை, சின்ன கோல்டு ஃபிஷ்ஷு, அது போட்டதெல்லாம் அப்படியே அட்டாச் பண்ணி விடுறேன் பாருங்க. நிறைய டைப்ஸ் இருக்கு கார்ல. ஸோ அலிகேட்டர் கார் தான் இருக்கிறதுல ரொம்ப பெருசா வளரக்கூடிய ஒரு ஃபிஷ் அந்த கார் ஃபேமிலியில. ஸோ நீங்க செலக்ட் பண்ணும் போதே இந்த ஃபிஷ் வந்து எல்லாருக்கும் எல்லாராலையுமே இந்த ஃபிஷ்ஷை வந்து வளர்த்துற முடியாது. ஏன்னா இதுக்கான ஃபீடிங்கும் சரி, மெயின்டெனன்ஸும் சரி, எக்ஸ்பென்சஸும் சரி ரொம்பவே அதிகம். நீங்கள் வாங்கும்போது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த வீடியோலேயே வந்து மேபி அது 3 or 4 inches தான் இருந்திருக்கும். ஆனால் அது எப்பயுமே அந்த சைஸ்லேயே இருக்க போகிறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல சைஸ் ரீச் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங்கும் ரொம்ப கஷ்டம். பட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பேஸ் அப்கிரேடோ அதுக்கு நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்பென்சஸ் வந்து இதில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அலிகேட் கார் பொறுத்த வரைக்கும். அண்ட் இவர் சொன்ன மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் பக்கெட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ அது அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இல்லை, கொஞ்சம் பெரிய ஏரியா தான் இருக்குது. ஸோ அது சின்னதாக இருந்தப்போ தான் நான் பக்கெட்டில் வச்சுருந்தேன். ப்ளஸ் அதோட ஃபீடிங்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் நீங்கள் வாங்கும்போது எந்த டைப் ஆஃப் பெல்லட்டியோ இல்லாட்டி ஃப்ரோசன் கூட அக்செப்ட் பண்ணாது. நீங்கள் எடுத்தோடனே வந்து ஒரு லைஃப் ஃபீடு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ லைஃப் ஃபீடு விரும்பாதவங்க டெஃபினட்டாக அலிகேட்டர் கார் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அலிகேட்டர் கார் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆம்புஷ் ப்ரிடேட்டர். ஆம்புஷ் ப்ரிடேட்டர்னா மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒரு வெயிட் டைப் கார் தான் ஆம்புஷ் ப்ரிடேட்டர். அடுத்த விஷ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்டோசா. ஃப்ரண்டோசா நல்லா பொடி சைஸில் இருக்குது, 1 inch சைஸில் ஃப்ரண்டோசா இருக்குது. இது வந்து லேக் டங்கினைக்கா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய லேக் டான்கனிகா அந்த மாதிரி பகுதியை சார்ந்த மீன். இதை பற்றி சொல்ல வார்த்தை, இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரானுக்கு இருக்கிற மாதிரியே மேலுக்கு வந்து அப்படியே ஒரு ப்ரொட்ரியூடிங்கான முன்னால் அப்படியே தள்ளின ஒரு ஹம்பு மாதிரி வரும். சில சில ஸ்பெசிமன்ஸ் மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஜோதி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்டோஸாவுக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் வந்து அதோட பிஹேவியர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வளர்த்த வரைக்கும் நான் கவனிச்சிருக்கேன் அதுங்கள. ஸோ ரொம்பவே பெருசாக வளரக்கூடிய ஃபிசிக்கலி நல்ல கலரேஷன் இருக்கும். ஒரு ஃப்ரண்டோஸா நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுலேயே வந்து நிறைய ரீஜன்லேருந்து வர மாதிரி ஃப்ரண்டோசஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஒரு இடத்துலேருந்து வர்றதுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டோசா மோபைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நல்லா டார்க் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது அதோட கலர்லேயே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரப்பாயமா, அமேசானின் அரசன்.
அரப்பைமாவை பத்தி சில வார்த்தைகள். உனக்கு ட்ரீம் ஃபிஷ்ன்னு சொன்ன அரப்பைமா என்னோட ஆல் டைம் ஒரு ட்ரீம் ஃபிஷ். என்னதான் இப்போ என்னால் வளர்க்க முடியாத நான் சுச்சுவேஷன்ல இருந்தாலும் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிறது ஒரு அரப்பைமா கண்டிப்பா எப்பவுமே அதில் இருக்கும். இப்போ நான் அதையே சூஸ் பண்ணலன்னா ரொம்பவே ஃபாஸ்டா வளர்ற ஒரு ஃபிஷ், ரொம்ப பெருசா வளரும், ரொம்ப கேர் எடுக்கணும், அது ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் ஃபிஷ். எக்ஸ்பர்ட் லெவலோட நீங்க அதை மாஸ்டர் லெவல்னு சொல்றது எக்ஸ்பென்சிவ் ஃபிஷ். ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் கொடுத்து நம்ம வளர்க்கணும். ஸோ அதே நேரத்தில் அது ஹாப்பியாக இருந்தால் தான் அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நம்ம கொடுக்குறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற என்னோட கண்டிஷன்ஸ்க்கு ஒரு அரப்பைமா டெஃபினெட்டாக அதை என்னால் ஹாப்பியாக வச்சுக்க முடியாதுங்கிற காரணத்தினால இப்போ அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் டெஃபினெட்லி இன் ஃபியூச்சர் அது செலக்ட். அரப்பைமா பார்த்துக்கிட்டிங்கன்னா குளத்தூரில் 4000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா வரைக்கும் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த வீடியோவில் காட்டுற அரப்பைமா சாய்பாபா அக்வாரியமில் ஷூட் பண்ணுது 6000 ரூபா சொல்கிறாங்க. எஸ் ஃபார் சிங்கிள் பீஸ் 6000. தனித்தனியாக பார்ட்டிஷன் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்னேக் ஹெட் போயிடும். ஸ்னேக் ஹெட்னா விரால் மீனுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் மரல்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஸ்னேக் ஹெட் சனா டிப்ளோகிராமா, டிப்ளோகிராமா 6 இன்ச் சைஸில் 1500 ரூபாய்க்கு கிடைக்கும்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் பார்த்துக்கிட்டிங்கன்னா விரால் மீன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏர் ப்ரீத்திங் ஃபிஷ், ஏன்னா அதுக்கு வந்து லேப்ரின்னு ஒரு ஸ்பெஷலான ஆர்கன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சன்னா செம்ம ஹைட்டாக ஜம்ப் பண்ணும், நல்லா அக்ரெசிவான ஃபிஷ்ஷு, வேறு லெவல் ஃபிஷ்ஷு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ்ஷு. சன்னா பார்க்கான்னு ஒரு மீன் இருக்குது, சன்னாலேயே ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு இருக்கிறதுலே சன்னா ஸ்பீஷீஸ்லேயே அதுதான் காஸ்ட்லியான சன்னான்னு சொல்கிறாங்க. ஸோ சன்னாவை பற்றி, விரால் மீனை பற்றி சொல்லு. ஸோ நான் வந்து விரால் மீன் எனக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீ பிடிச்ச ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்னேக் எனக்கு எப்போ வந்துச்சுன்னா, நான் வந்து என்னோட ஊரில் இருக்கும்போது நான் ஃபிஷிங் பண்ண போகும்போது ஒரு சன்னா ஸ்ட்ரேட்டா அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷிஸ் ஒரு ஸ்னேக் ஹெட்டை வந்து நான் பிடிச்சேன். ஸோ சன்னா ஸ்ட்ரேட்டானா ஸ்ட்ரைப் கூட ஸ்னேக் ஹெட். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஸ்னேக் ஹெட். அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷை நான் வளர்க்கவும் செஞ்சேன். ஸோ சன்னா ஸ்பீஷிஸ் நீங்கள் எதை எடுத்தாலுமே வந்து கொஞ்சம் டஃப் தான், அக்ரெஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் வரும். ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம இந்தியன் பயோடோப்பில் இருக்க எல்லா கண்டிஷன்ஸுமே அதுக்கு சூட் ஆகும். வாட்டரில் வந்து ஃப்ளோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மீடியமாக இருக்கும். ப்ளஸ் ஃபீடிங் வந்து டெஃபினட்டாக ரொம்ப ஹை ப்ரோட்டீன் டயட் தான் கொடுக்கணும், ஏன்னா அது ஒரு அல்டிமேட் கார்னிவோர் ப்ரிடேட்டர் நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அதனால் ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பவர்ஃபுல் ஃபில்டர் தேவை. டேங்க் மேட்ச் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக சூஸ் பண்ணணும், ஏன்னா இதோட டீத் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஈஸியாக மற்ற மீனை கடிச்சு ஹர்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்னேக் ஹெட்ஸ்க்கு வந்து பவர் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட டேங்க் மேட்ச்சை சூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப யோசித்து சூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி நான் ஒரு ஸ்பீஷிஸ் ஒன்லி அக்வாரியம் நான் டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸ்னேக் ஹெட்ஸை பொறுத்தவரை ஸ்பீஷிஸ் ஒன்லினா தன் இனம், அது அது அதோட இனத்தில் உள்ள மீன்களை வளர்க்குறது தான் ஸ்பீஷிஸ் டேங்க்கு. அரோனா ஸ்பீஷிஸ் டேங்க்னா வெறும் அரோனாஸ் மட்டும். ரெட்டைல் கேட்ஃபிஷ் சின்னஞ்சிறிய கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, சின்னஞ்சிறிய ஒரு ரெட்டைல் கேட்ஃபிஷ் இங்கே இருக்குது. ஸோ ரெட்டைல் கேட்ஃபிஷ் பொறுத்தவரை நான் வாங்கினதும் இந்த சின்ன சைஸில் தான் வாங்கினேன். ஸோ சின்ன சைஸ் இருக்குமா இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் தான், இதே சைஸ் தான், சேம் சைஸ். ஸோ இந்த சைஸ் வாங்குறப்போ அதோட பர்சனாலிட்டி அந்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியலாம் வராது. எப்பயுமே நம்ம ஹைட் பேஸ் வச்சுருந்தோம் அதுக்குள்ளே தான் இருக்க போது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளரதா ஒரு ஒரு கேட்ஃபிஷோட தனித்தனி பர்சனாலிட்டி வந்து வெளியே வரும். ஸோ சில ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும், மற்ற ஃபிஷஸ் கூட வந்து ரொம்ப ஈஸியாகவே போயிடும். சில ஃபிஷஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வளர்றது ஒரு 1 or 2 feet வளர வரைக்குமே பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் அக்ரேஷன் ஒன்று இருக்கும். ஸோ நான் வாங்கின அப்பயுமே வந்து ஒரு 5 inches வந்து அந்த சைஸில் வந்து டெரிட்டோரியல் அக்ரேஷன் வந்து காட்ட ஆரம்பிச்சிது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து நான் ரெண்டு பேர் பிரித்து வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ என்கிட்ட அந்தளவுக்கு அதிகமான டேங்க் இல்லை, அதனால் வந்து ஒன்று நான் செல் பண்ணுற சுச்சுவேஷன். ஸோ செல் பண்ணிட்டே இப்போ ஒன்று மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் வாங்கின அப்போ வந்து பேர்ஸ் 700-600 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு, நான் வந்து 700 வாங்கினேன். ஸோ 700 வாங்கினதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 1 month கிட்டே வச்சுருந்தேன். ஸோ 1 month அப்புறம் நான் அதே ரேட்டுக்கு தான் வந்து அதை செல் பண்ணேன். ஒரு ஃபிஷ் வந்து 300-350 செல் பண்ணேன். கோல்டு ஃபிஷ் கப்பீஸ் வாங்குற மாதிரி ரிட்டைல் கேட் ஃபிஷ்ஷையும் ஜோடியாக வாங்கிடாதீங்க, சில ப்ராப்ளம்ஸ் சந்தி டெஃபினட்டாக ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களுக்கு. செனகல் பீச், செனகல் பீச், செனகல்ங்கிறது ஆப்பிரிக்காவில் ஒரு ஊர் பேர். பைச்சர்ங்கிறது ஒரு ஆதிகாலத்து மீன் ஃப்ரெண்ட்ஸ், அதோட அதுக்கு வந்து இன்னொரு பேர் டிராகன் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மீன் வாங்குறதுக்குனால பெல்லட் எடுக்குதான்னு பார்த்து எடுங்க. நீ சொல்லு ஏதாவது ரெண்டு வார்த்தை.
பைச்சர் எனக்கும் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், பட் அதுக்கு மேலே மீனோட கட்டி ஆமாம். எனக்குமே ரொம்பவே நான் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஃபிஷ் தான், பட் கொஞ்சம் டைம் எடுத்து வாங்கலாமேன்ற ஒரு ஐடியா தான். ஏன்னா இப்போ நம்ம கேட் ஃபிஷ் எடுத்துருவோம்னா, ஸோ அது சின்ன வயசுல வந்து நான் ஷிம்பே கொடுத்துட்டேன். ஸோ எவ்வளோ சின்ன சைஸாக இருந்தாலுமே ஷிம்ப் எடுத்துருவோம். ஆனால் பைச்சர் பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி கிடையாது, நம்ம வந்து டைரெக்டாக மீட்டிங் கொடுத்து வந்து கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன்று பெலட் ட்ரெயின் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி வந்து பிளட் வார்ம்ஸ் கொடுக்கணும். நான் இருக்கிற ஏரியாவில் வந்து பிளட் வார்மோட அவைலபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மி. ஸோ அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ டெஃபினட்டாக ஃபியூச்சரில் பைச்சர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இந்த டேங்க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான டேங்க். ஏன்னா இந்த டேங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சைஸில் ஷோவல் நோஸ் கேட் ஃபிஷ் இருக்கு, நான் அது வரைக்கும் பார்க்காத ஸ்னாப்பர் டர்ட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி அப்படியே உட்காந்துருக்குது. ஒரு சின்ன மோட்டரோ ஸ்டிங்ரேவும் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா மோட்டரோ ஸ்டிங்ரே, ஸ்டிங்ரேலேயே ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டினா இந்த மோட்டரோ ஸ்டிங்ரேன்னு சொல்லலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் டாட் டாட்டாக இருக்கும். மோட்டரோ ஸ்டிங்ரேயை பற்றி சில வார்த்தைகள் சொல்லு ஜோதிஷ். ஸோ ஸ்டிங்ரேஸ் நீங்கள் எடுத்துக்கினாவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் வேணும் ஸ்டார்டிங்கில். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணால் தான் வந்து அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் உங்களால். ஸோ நிறையவே டைம் எடுக்கும் அதுக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மோட்டோரோ ஸ்டிங்ரே வந்து சீப்புன்னு சொல்கிறத விடவும் மற்ற ஸ்டிங்ரேஸை விட கம்பேர் பண்ணும்போது அதோட ரேட் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுவுமே வந்து சீப் இல்லை, ஒரு பீஸ் நீங்கள் எடுத்திங்கனாவே 5,000-6,000 ருபீஸ் போயிடும். ஸோ அது கண்டிப்பாக சீப் கிடையாது தான். பட் அதே நேரத்தில் நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். நீங்கள் ஸ்டிங்ரே வளர்ப்பு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆரம்பத்தில் மோட்டோரோவோட ஆரம்பிங்க. டேர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரே வகையான டேர்டில் மட்டும் தான் பார்த்துருக்கேன், அது வந்து ரெட் ஏர்ட் ஸ்லைடர். அது மட்டும் தான் நான் பார்த்துருக்கிறேன் புதுசாக. இதுதான் ஃபஸ்ட்டு வித்தியாசமான அக்வாரியம் டேர்டில் பார்த்துருக்கிறேன். ஸோ டேர்டில்ஸ்ன்னு எடுத்துக்கினாவே அதுங்களுக்கு வந்து தனியான செட்டப் தான் இருக்கணும். டேங்க் எது இருந்தாலும் வாட்டர் டெப்த் அவ்வளோ அதிகமாக இருக்கும்போது அது சர்ஃபேஸில் வந்து ஏர் எடுக்கிறதும் ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் ஷேலோ ரீஜியன்ஸும் இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் டீப்பர் ரீஜியன்ஸும் இருக்கணும் நீங்கள் எந்த டேர்டில் செலக்ட் பண்ணாலுமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் டேர்டில்ஸ்ன்னு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதுங்களுக்கான ஃபுட்டுமே வந்து ரொம்பவே செலக்டிவாக தான் இருக்குது. ஸோ ஃபுட்டும் நீங்கள் ரொம்பவே யோசிச்சு தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேண்டட் லெப்ரினஸ், ஸோ இது கொஞ்சம் பெருசாகவே வளரக்கூடிய ஃபிஷ் தான். சவுத் அமெரிக்கன் ஃபிஷ்ஷு, அமேசான் அந்த ரேஞ்செல்லாம் இது வந்து டெஃபினட்டாக இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிஷ் தான். அந்த இதை நான் பார்த்ததே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ரேரான ஃபிஷ் கொளத்தூர்லேயும் சரி இல்லை வேறு எந்த மார்க்கெட் பண்ணாலுமே கொஞ்சம் ரேரான ஃபிஷ் தான். அதை டேரெக்டாக இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நான் இதுவரைக்கும் அதை நேரில் டேரெக்டாக பார்த்தது கிடையாது, கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய ஃபிஷ் தான். ஆனால் அதே நேரத்தில் சில நேரத்தில் நிப்பிங் ப்ராப்ளம்ஸ் வரலாம், அக்ரஷன் காட்டும். ஸோ டேங்க் மேட்ச்சும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரிடேட்டரி ஃபிஷஸ் பற்றி ஃபுல்லாக ஃபேக்ட் பேக் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ரிடேட்டரி ஃபிஷ் ஆர்வலர்கள் அவங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அமைதி நிலவட்டும். அப்புறம் சில செகண்ட் கேமரா கிரெடிட்ஸ் எல்லாம் அவரே செய்யறோம். வீடியோ பார்க்காதவங்க பாத்துருங்க அந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம ஒரு